வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதியில் சிறப்பு செய்தியாக இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது, கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பிரம்மாண்டமான ஜவுளி மாளிகையில் சிறந்த ஜவுளி மாளிகையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பேஷன் மால் வெட்டிங் கலெக்ஷன், பேஷன் மால் வெட்டிங் கலெக்ஷன் ரீ ஓபனிங் நேரத்திலே வாடிக்கையாளர்கள் துணி வாங்குகின்ற போது அவர்களுக்கு கூப்பன் ஒன்று வழங்கப்பட்டது. இந்த கூப்பனில் குழுக்கள் முறையில் முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு மற்றும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்படும் என்று அன்றைய தினமே அறிவிக்கப்பட்டிருந்தது. பேஷன் மால் கடையின் உரிமையாளர்கள் இந்த பேஷன் வெட்டிங் கலெக்ஷனில் சொல்லப்பட்ட அந்த கூப்பன் குழுக்கள் நடைபெற்றது. டிசம்பர் 31 தேதி மாலை 4 அளவில் பேஷன் மால் வளாகத்தில் வைத்து இதனுடைய குழுக்கள் நடைபெற்றது. இந்த குழுக்களில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டவர்கள் முன்பில் நகராட்சியினுடைய பெரும் தலைவி பரிமலா அவர்கள், வியாபாரி சங்கத்தினுடைய மாநில தலைவர் தொம்மி, வியாபாரி சங்கத்தினுடைய செயலாளர் என இவர்கள் முன்பாக குழுக்கப்பட்டு முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு, ஆறுதல் பரிசுகள் என்று குழுக்கள் முறையில் தேர்வு நடைபெற்றது. இப்போது நாம் பார்ப்போம். Thank you.
இடையில் சிறிது காலம் அவர்கள் நிறுத்தியிருந்தார்கள். பின்பும் சிறப்பாக தற்பொழுது துவங்கியுள்ளார்கள். இவர்கள் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இவர்களது டிரஸ்ட் மூலமாக பல்வேறு நலப்பணிகளை இந்த பகுதி மக்களுக்காக ஆற்றியுள்ளார்கள். அதன் ஒரு பகுதியாக கடந்த சில வருடங்களாக இது தொடங்கப்பட்டு அதிலிருந்து இங்கு வாடிக்கையாளராக வரக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தின் ஒரு பகுதியை இன்முகத்தோடு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று இந்த நிகழ்ச்சியை இங்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது நகர்மன்ற தலைவி திருமதி பரிமலா அவர்களையும், அதேபோல் என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் மாநில துணைத் தலைவர் திரு ஏ ஜே தாமஸ் அவர்களையும், அதோடு நகராட்சி கவுன்சிலர்கள் அவர்களையும் மற்றும் இந்த நிர்வாகத்தினரையும், எனது பழைய நண்பரும் நீலமலை டிவியின் அதிபருமான திரு அன்பில் அசரபண்ணன் அவர்களையும், அதேபோல் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து இப்பகுதி மக்களுக்கும் முதலில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நமக்கு புத்தாண்டு பிறக்கிறது. கடந்த பல வருடங்களாக கூடலூரை பொறுத்த அளவிலே நிலவி வந்ததற்கெல்லாம் இனி வருங்காலங்களிலாவது எல்லா பிரச்சனைகளும் மக்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கான ஒரு விடிவு காலம் அமையும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதோடு இன்றைய தினம் இங்கு வழங்கக்கூடியது முதல் பரிசாக இந்த பெட்டகத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற முதல் பரிசாக வழங்கப்படுகிறது பைக் ஒன்றை வழங்கப்படுகிறார்கள், இரண்டு சக்கர வாகனம் ஒன்று. அதேபோல் இரண்டாவது பரிசாக ஒரு ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜு, மூன்றாவதாக ஒரு வாஷிங் மிஷின் மற்றும் ஆறுதல் பரிசுகளை எல்லாம் வழங்குகிறார்கள். இதேபோல் இவர்கள் மேலும் இந்த மக்களுக்கு பல சேவைகளும் செய்து அடிப்படையை உயர வேண்டும் என்று எல்லாம் வந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிறுத்துகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இந்த நிகழ்ச்சியில் சிறப்போடு நடைபெறுவதற்கு காரணம், கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே ஃபேஷன் வேர்ல்ட் பார்க் என்ற நகைக்கடையை துவங்கியவர் நமது அப்பாஸ் ஆஜி அவர்கள். அவர் தொடங்கிய காலத்திலே ஒரு வருடம் கழிந்தவுடன் என்னை கூப்பிட்டு அழைத்து பேசினார். இந்த கூடலூர் பகுதி மக்கள் எங்களை அருமையாக வரவேற்றிருக்கிறார்கள், வாடிக்கையாளராக மாறியிருக்கிறார்கள்.
கணிசமாக நாங்கள் உயர்ந்திருக்கிறோம், லாபத்தை பெற்றிருக்கிறோம், வருமானத்தை ஈட்டியிருக்கிறோம். ஆகையினால் இந்த பகுதி மக்களுக்கு எங்களுடைய லாபத்திலே இருந்து சில தொகையை ஒதுக்கி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னார். வழங்கலாமே என்று சொன்னேன். அதற்காக முதல் நிகழ்ச்சியாக நாடா திருமண மண்டபத்திலே வைத்து ஏழை எளியவர்களுக்கு துணிகளையும் உணவையும் முதல் நிகழ்ச்சியாக நாடார் மண்டபத்திலே கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக வைத்தார். அதனை தொடர்ந்து பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் அவர்கள் அணிந்து செல்லுகின்ற யூனிஃபார்ம் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற பள்ளிக்கூட மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு உடையை வழங்கும் நிகழ்ச்சியை பாரோடு பகுதியிலும் பொறுத்து மயில் 4வது மைல் என்று சொல்லுகின்ற பகுதியிலும் தேவசோலை தேவன் பகுதியிலும் என்னும் மஸ்தகுடி போன்ற பகுதிகளிலும் இதை வழங்கினார். அதனை அடுத்து 3வதாக இரண்டை செய்துவிட்டோம், மூன்றையும் இன்னொன்று செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்த கூடலூர் பகுதியிலே மருத்துவமனை இல்லை, சிறந்த மருத்துவமனை இல்லாத ஒரு நிலை இருந்து வருகிறது. நோயற்றவர்கள் எல்லாம் கோவைக்கு செல்லுகிறார்கள், பத்தேரிக்கு செல்லுகிறார்கள், பெருந்தல் மன்னா செல்லுகிறார்கள், வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், நோயை தீர்ப்பதற்காக பணம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான உதவியை செய்து கொண்டிருந்தார். இப்படி கிடைக்கின்ற லாபத்தை அப்பா சாஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு தனக்கு கிடைத்த இந்த லாபத்திலே 3 பெரிய பரிசுகளை இருசக்கர வாகனம், பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்று வழங்க போகிறார். இருசக்கர வாகனம் பைக்கை பெறுகின்ற அதிர்ஷ்டசாலி நமது கூடலூரினுடைய அருகிலே இருக்கின்ற 2வது மைலை சேர்ந்த ஜலீல் 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 என்பவர். எழுந்து கிடைத்தால் பரவாயில்ல, சஜீனா அத்திப்பாடி, சஜீனா அத்திப்பாடி. இருந்தால் நலமாக இருக்கும். அவருடைய கைபேசி எண் 89 03 54 99 13 8 9 0 3 5 4 99 13 4 5 8 கூப்பன் நம்பர்
4, 5, 8. எத்தனை மக்களிலே இந்த மூன்று பரிசு பெற்றவர்கள் இருக்கிறார்களா? இருந்தால் வாருங்கள். வேகம் ஒரு 10 மினிட்ல வரும். ஒரு கார்த்திகல இந்த குழுக்களில் முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு வென்றவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டார்கள் என்றும், கூடலூர் நகரத்தில் சிறந்த ஒரு துயில் மாளிகையாக பேஷன் வெட்டிங் கலெக்ஷன் திகழ்கிறது என்று பலரும் பாராட்டியதாக நமக்கு தெரிவித்தார்கள். இந்த குழுக்களில் முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு என்று 3 பரிசுகள் வழங்கப்பட்டன. முதல் பரிசு ஸ்கூட்டி இருசக்கர வாகனம். இரண்டாவது பரிசு ஃப்ரிட்ஜ். மூன்றாவது பரிசு வாஷிங் மிஷின். இதில் முதல் பரிசை ஸ்கூட்டியை இருசக்கர வாகனத்தை வென்றவர் ஜனீர். இரண்டாவது மைலை சேர்ந்த அவருக்கு பரிசு ஸ்கூட்டி வழங்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்துடைய அதிர்ஷ்டசாலி முதல் பரிசை நகராட்சி தலைவி பரிமளா பொம்மி அப்பாஸ் ஆட்சி இரண்டாம் பரிசை பிரிட்ஜ் வென்றவர் அதிர்ஷ்டசாலி அஷரப் பாடந்துறை. இரண்டாம் பரிசை வென்ற அதிர்ஷ்டசாலி ஃப்ரிட்ஜ் அஷரப் பாடந்துறை அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. இரண்டாவது பரிசை வென்ற நகராட்சி தலைவி பரிமளா அப்பாஸ் ஆட்சி என்று அனைவரும் வழங்கி மகிழ்கிறார்கள். மூன்றாவது பரிசை வென்றவர் குழுக்கள் முறையிலே சஜீனா அத்திப்பாளி. மூன்றாவது பரிசை வென்றவர் வாஷிங் மிஷின் அத்திப்பாளி சஜீனா அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. பரிசு வாஷிங் மிஷின் பெற்ற அத்திப்பாளி அதிர்ஷ்டசாலி பேர் சொல்லுமா ஷகீனா பரிசுகள் வழங்கப்படுகிறது. இதனை தொடர்ந்து மீண்டும் ஆறுதல் பரிசாக பேஷன் மால் வெட்டிங் கலெக்ஷன் வழங்கும் 13 ஆறுதல் பரிசுகளையும் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 13 பரிசுகளுக்கான குழுக்கள் தொடர்ச்சியாக
இப்போது நடக்க போகிறது. அக்பர் அக்பர் ஏதா கூடலூரா அக்பர் போன் நம்பர் சொல்லுங்க. இங்க போன் நம்பர் அக்பர் உடனடியாக இங்கே வந்துவிட்டால் அக்பருக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. இரண்டாவது இனி எத்தனை எடுக்கணும்? இனி உடப்ப எடுக்கணும் எட்டு. இன்னும் எட்டு அதிர்ஷ்டசாலிகள் தேர்வு செய்யவிருக்கிறார்கள். வாமா நீங்க வேணுமா? வாமா வாமா சீக்கிரம் எடுத்துலாம் முடிச்சிடலாம். சுகரா பீபி வாமா சுகரா பீபி முன்னாலே இருக்கு. சுகரா பீபி சுகரா பீபி எங்க பாருங்க வந்திருக்கியா? பரவாயில்ல ஸ்டேஷன் மால்ல எவ்வளவு நாளா துணி எடுக்கிற? அங்க ஃபேஷன் இருக்கும் போதே எடுத்துட்டு இருக்கிற துணி எல்லாம் எப்படி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா? அக்பர் அவர்களுக்கு சுகரா பீபி அவர்களுக்கு காசிம் பாய் அவர்கள் வழங்கி அத்திப்பாடு
பாடங்கள், செவி பாடங்கள். பாத்தீமா பாத்தீமா நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நிறைவேற்றியது. இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்ட நகராட்சியினுடைய பெரும் தலைவி பரிமலா அவர்களுக்கும், வியாபாரி சங்கத்தினுடைய பாத்திமா உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நீலமலை. ஆ